இப்போது நம்ம ஒரு இந்த சித்த வித்தை பயிற்சி, அதாவது தியான பயிற்சி இதெல்லாம் இப்போ செய்ய போகிறோம். இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா கண் வந்து நல்லா அழகாக வரும். இந்த பயிற்சிகள்லாம் இவனை வச்சு ஏன் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து பயிற்சி நல்லா பண்ணுவான், அதனால் இந்த பையனை வச்சு இந்த பயிற்சி எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கருவிழி வந்து இந்த பையனுக்கு வந்து நல்லா வரும். ஃபஸ்ட்டு எப்படி எடுக்கணும்னா முதல்ல அகோச்சாரிய முத்ரா. அகோச்சாரிய முத்ரான்னா இந்த மூக்கு நுனியை பார்க்கறது. அகோச்சாரிய முத்ரான்னா மூக்கு நுனியை பார்க்கறது பேர் அகோச்சாரிய முத்ரா. இங்கே பாரு, இது பேர் வந்து அகோச்சாரி முத்ரா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நார்மலாக வச்சுக்கணும். அடுத்தது சாம்பவி முத்ரா. அடுத்து சாம்பவி முத்ரான்னா இந்த புருவ மத்திய பார்க்கறது. சாம்பவி முத்ரான்னா இந்த புருவ மத்திய பார்க்கறது. இப்போ நான் தொடரேன் இல்லை அந்த இடத்து பாரு, இது பேர் வந்து சாம்பவி முத்ரா. இப்போ என்ன பண்ணணுன்னா நிமிந்து உட்கார், அப்படியே உட்கார, அப்படியே உட்கார், நல்லா நிமிந்து உட்காந்துக்கணும். உடம்பை ஃப்ரெண்டில் கொண்டு வா, ஷோல்டரை இறக்கிக்க, உடம்பு தூக்க, மார் தூக்கி இருக்கணும், மார் தூக்கி இருக்கணும், ஷோல்டர் மட்டும் கீழே விட்டுணும். இது தூக்கி வை, மார் தூக்கி வை, அப்படி இல்லை ஷோல்டர் கீழே விடு, அப்படி தான். இப்போ இப்படி பார்க்கணும், கொஞ்சம் பாடி ஃப்ரெண்டில் இப்படி கொண்டு வா, தலை லைட்டாக ஃபஸ்டியாக நிமிந்து உட்காந்துக்கணும். இப்படி தான் உட்காரணும். முதுகு தண்டு வந்து எப்பயுமே நேராக உட்காரணும். அப்போ தான் உள்ளே இருக்க அந்த சுழுமனை நாடி சக்கரம்லாம் வேலை செய்யும். முதுகு தண்டில் வந்து சக்கரங்கள்லாம் இருக்குது, சரியா? இந்த சக்கரங்கள்லாம் வேலை செய்யணும்னா முதுகு தண்டு நேராக இருக்கணும். இப்போ நிஷ்டை, நிஷ்டை அப்படின்னா நம்ம சுழுமுனையை பார்க்கறது. நிஷ்டைனா சுழுமுனையை பார்க்கறது. நேராக பார்க்காம ஃபஸ்ட்டு கண்ணு மூடிக்கணும். கண்ணு மூடிக்கின்னு இங்கே பார்க்கணும். இப்போ கண்ணு மூடிக்கணுங்க பாரு, அப்படியே கருவழியாக இது லைட்டாக திறக்கும். இமை வந்து லைட்டாக திறந்துக்கோ, லைட் தர இங்கே இங்கே பாரு, இது லைட்டாக திற, லைட்டாக திறந்துருட்டோம். இங்கே பாரு, கண்ணு மூடு, திருப்பி அதேமாதிரி பண்ண, இங்கே பாரு, கண்ணு மூடிக்கினே பாரு, கண்ணை அப்படியே மூடிக்கிட்டே பாரு, கண்ணு மூடிக்கிட்டே இந்த புருவமத்திய பாரு, இந்த இந்த இடத்துல பாரு. அப்படியே லேசாக தர கண்ணை திறக்கும்போது அங்கே பார்க்கணும், இந்த இடத்துல பார்க்கணும். ஓகே, இது பேர் நிஷ்டை. அடுத்து ரெண்டு வாரில் இப்படி சேர்த்துக்கணும். இது பேர் வந்து சின்முத்ரா. இது பேர்னா சின்முத்ரா. ரெண்டு கையிலையும் வச்சுக்கோ, அதே மாதிரி ரெண்டு கையிலையும் வச்சுக்கிட்டு இப்படி வானத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கணும். முந்த உட்கார் அப்படியே இருக்கு. என்ன பண்ணுன்னா காற்று இருக்கு இல்லையா, காற்று, நீ காற்று இழுக்கும்போது தொப்புள் வெளியே வரணும். காற்று இழுத்தா தொப்புள் வெளியே வரணும். அது பேர் யோகி, யோகிக் பிரீத்திங். அது பேர் என்ன? யோகிக் பிரீத்திங். அதாவது யோகா பண்ணுறவங்க யோகி விடுற மூச்சு, மூச்சு இழு, வயிறு வெளியே வரட்டும், இழு விடு, இது உள்ளே இழுத்துக்கோ, இழு, நீ உள்ளே இழுத்தா இது வெளியே வரணும், உள்ளே இழு, இது வெளியே வரட்டும், வெளியே வரட்டும், ஷோல்டர் இறக்கோ, ஷோல்டர் இறக்கோ, மூச்சு இழுத்தா வயிறு வெளியே வரட்டும், பண்ண, விட்டினா உள்ளே போயிடணும், இழு, வெளியே வரட்டும், பண்ண, இழு,
ஓகே, புரியுதாப்பா. அது மாதிரி பண்ணும். அடுத்து என்ன பண்ணுன்னா, காற்று இங்கேருந்து இழுக்கணும். காற்று எங்கேருந்து இழுக்கணும்? அங்கேருந்து இழுக்கணும். ஓகே, ஆகட்ட. இங்கேருந்து அப்படியே இழுவாலாம். அப்படியே அப்படியே விடு. மெதுவா மெதுவா அப்படி பண்ண. நாக்கு வெளியே நிறுத்துக்கா, நாக்கு வெளியே நிறுத்துக்க. புரிஞ்சிச்சா? அடுத்தது இந்த தொண்டையிலேருந்து பண்ணணும், இந்த இடத்துலேருந்து பண்ணணும். ஓகே, நாக்கை நீட்டிக்கா. கை கையை கதை, நான் சும்மா உனக்கு அடையாளம் காட்டுறேன். போதும் அப்படியே. இப்போது மூக்காலை இழுத்தா வயிறு வழியே வரணும். மூக்காலை இழுத்தா விட்டால் வயிறு உள்ளே போகணும். இது பேர் வந்து யோகி பிரீத்தி. அடுத்தது திருப்பேன் இங்கே பாரு. இது பேர் அகோச்சாரி முத்ரா, இது ஷாம்பவி முத்ரா. புரியுதா? இது பேர் அகோச்சாரி முத்ரா, இது பேர் ஷாம்பவி முத்ரா. இங்கே பாரு, புரிஞ்சிச்சா? இது மாதிரி நல்லா பண்ணிக்கிட்டே இரு, பண்ணு, நல்லா ஃப்ரெஷ் ஆகும்.